சந்தோஷமா இருக்கு. ஏன்னா தடம் படத்துக்கு அப்புறம் மகேஷ் சார் அடுத்தது என்ன பண்ண போறாரு அப்படின்ற ஒரு ஆவலோட உங்கள் எல்லார் மாதிரியும் நானும் இருந்துட்டு இருந்தேன். அண்ட் இப்போது ஃபைனலி நவம்பர் 18th வருது, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னென்னா அடுத்து அவருடைய எழுத்துக்கு, எல்லாரும் சொன்ன மாதிரி அவருடைய எழுத்துக்கு நான் மிகப்பெரிய ஃபேன். அவர் ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்ட் பர்சன். போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து எப்போதுமே கொஞ்சம் டைம் எடுத்துப்பார். படம் ஷூட்டிங் முடித்தாலும் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கொஞ்சம் டைம் எடுப்பார். அது எப்படின்னா, நம்ம வந்து எவ்வளோ ப்ரெஷர் பண்ணாலும் சார் எப்போ சார் முடியும் அப்படின்னா, இட் வில் ஃபினிஷ் அரோன் அப்படின்னு ஒரு சிரிச்சுட்டே. பட் என்னென்னா அதோடய அவுட்புட் வந்து ஆடியன்ஸ் கிட்ட போகும்போது அப்போ தான் நமக்கு தெரியும். ஒரு சின்ன சின்ன நுணுக்கங்களும் அந்த ஒரு லாஜிக்கல் விஷயங்களும் அவர் அந்த ஒரு டேபிளில் பண்ணுற ஒரு விஷயமாக இருக்கட்டும், அண்ட் ஒரு ஆர்ஆருக்கு கொடுக்குற அந்த டைமிங்காக இருக்கட்டும், ஐ திங்க் நிச்சயமாக உதய் பிரதர் அது கண்டிப்பாக உங்களுக்கு ஆடியன்ஸ் கிட்ட போகும்போது நீங்கள் ஃபீல் பண்ண விஷயம் கண்டிப்பாக அது வேறு மாதிரி மாறும். ஏன்னா பிகாஸ் நான் வந்து அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ எம் ஷுர் உதய் பிரதர் லாயலாக நாங்கள் பேட்ச்மேட்ஸ், பட் அப்போ நான் வந்து ரொம்ப க்ளோஸாக இல்லை உதய் பிரதருக்கு. பட் ஆஃப்டர் தட் நிறைய விஷயங்கள், எவ்வளோ பொறுப்புகள் வந்து பயங்கர பிஸியாக இருந்த போதும், ஒரு சுந்தர்சி சார் சொன்ன மாதிரி ஒரு கால் பண்ணால் உடனே ஈஸியாக ஆக்சசபிளாக உடனே ஆன்சர் பண்ணது உதய் சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் உதய் பிரதர், தட் வாஸ் ஸோ ஸ்வீட். இதுதான் உங்களை ஹைட்ஸ் கொண்டு போகும். அண்ட் நிச்சயமாக உங்களை வேறு ஒரு பரிணாமத்தில் நம்ம இந்த படத்தில் கண்டிப்பாக மகிழ் சார் யூஸ் பண்ணியிருப்பாருன்னு நமக்கு ட்ரெய்லர் பார்க்கும் போதே தெரிஞ்சுது. அண்ட் எல்லார் மாதிரியும் இந்த படத்துக்கு நானும் எதிர்பார்த்துட்ருக்கேன். அண்ட் மை பெஸ்ட் விஷஸ் டு ஆர்எஃப் பிரதர், கலை பிரதர், ஸ்ரீகாந்த் சார் சூப்பர். நான் அதான் ஸ்ரீகாந்த் சார்ட்ட சொன்னேன், மகேஷ் சார்ட்ட விளாட்டாக சொல்லிகிட்டு இருந்தேன், ஏன்னா ஒரு ஆர்ஆர் போயிட்டுருக்குமோ சும்மா மீட் பண்ண போயிட்டு, சார் கண்டிப்பாக நீங்கள் படம் முடிச்சுட்டு வெளில போனோன்னா ஸ்ரீகாந்த் ஒரு 2 மாதம் பிரேக் எடுத்துட்டு ஓடிடுவார் சார் அப்படின்னு. ஏன்னா புழி புழி புழிவார், ஒரு ரீலையே அடித்து திருப்பி திருப்பி வச்சு என்ன தான் பண்ணுறதுன்னு புழிவார். பட் தி அவுட் புட், அது நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு விஷயம், ஏன்னா இது வந்து பதிவு பண்ணுற ஒரு விஷயம். ஏன்னா இது காலங்காலத்துக்கும் இந்த படம் அவரோட படைப்புகள் பேசணும் அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்குள்ளே இருக்குது. கண்டிப்பாக அது வந்து இட் வில் பி தேர் இன் திஸ் ஃபிலிம் ஆல்சோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லா டெக்னீஷியனுக்கும், இந்த ஒர்க் பண்ண ப்ரொடக்ஷன் டீமுக்கும், அதுவும் சண்முகமூர்த்தி சார் அண்ட் விஷ்ணு சொன்ன மாதிரி ரெட் ஜாயிண்ட், கண்டிப்பாக இட்ஸ் ப்ராட் ஸோ மச் ஆஃப் க்ளோரி டு இந்தியன் டு தமிழ் சினிமா எஸ்பெஷலி. ஏன்னா நிறைய விஷயங்கள் நல்ல கண்டென்ட்ஸ் வந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு ரெட் ஜாயிண்ட் மூலிமா கிடச்சிட்ருக்கு. அண்ட் ப்ளீஸ் கீப் இட் கோயிங் சார், வி நீட் தட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும், என்னுடைய நன்றிகள், என்னுடைய வாழ்த்துக்கள். படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ.